வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இது 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த லெசனுடைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. எஸ், இந்த கூற்று வந்து கரெக்டு தான், மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். எஸ், இந்த காரணமும் கரெக்டு. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். த நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது. மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நாடுகளுக்கு இடையான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது எது அப்படின்னா, வருமானம். நெக்ஸ்ட், தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. எது அப்படின்னா, நிகர தேசிய உற்பத்தி, NNP. இதுதான் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், டேஷ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். எது அப்படின்னா, சராசரி வருவாயை தான் தலா வருமானம் அப்படின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன், G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று இந்தியா தான். G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒரு நாடு. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள், சார் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா. த நெக்ஸ்ட் எய்த் க்வெஸ்சன், கூற்று காரணம் கூற்று பார்க்கலாம், நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. எஸ், இந்த கூற்று வந்து கரெக்டு தான், நிகர தேசிய உற்பத்தி அப்படின்றது தேசிய உற்பத்தி அளவோட உண்மையான மதிப்பீடாக கருதப்படுகிறது அப்படின்ற கூற்று சரிதான். காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. எஸ், இந்த காரணமும் சரி. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, அது மட்டும் இல்லாமல் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. த நெக்ஸ்ட் நைன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. எஸ், இந்த கூற்று வந்து கரெக்டு தான், எந்த ஒரு நாட்டுடைய மேம்பாட்டிற்கும் மனித வளம் தான் அத்தியாவசியமாக இருக்குது. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். எஸ், இந்த காரணமும் கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. தென் நெக்ஸ்ட்டு டென்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா, பாலினம். தென் நெக்ஸ்ட்டு லெவன்த் க்வெஸ்சன், பின்வரும் எம் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. தேசிய கல்வியறிவு விகிதம், இந்தியாவோட கல்வியறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 74.04%. இதுதான் தேசிய கல்வியறிவு விகிதம். இப்போது இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல ஆந்திராவோட கல்வியறிவு விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 67.02 வரும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசோடது வந்து 69.72 கடை இருக்கும். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடோடைய கல்வியறிவு விகிதம் வந்து 80.09. இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல தமிழ்நாடோடைய கல்வியறிவு விகிதம் தான் தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ. தென் நெக்ஸ்ட்டு டுவெல்த் க்வெஸ்சன் பாருங்கள், டுவெல்த் க்வெஸ்சன், பாலின விகிதம் என்பது, பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்றது தான் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் தான் பாலின விகிதம். இப்போ தமிழ்நாட்டோடைய பாலின விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 2011 சென்சஸ் படி 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடோடையது. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். நெக்ஸ்ட் 13th பாருங்கள், பரம்பரை ரீதியாக சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா, நிலையான மேம்பாடு. நெக்ஸ்ட்டு 14th க்வெஸ்சன், பொருந்தாத ஒன்றை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது பொருந்தாத ஒன்று அப்படின்னா, இயற்கை வாயு. இது மட்டும்தான் வந்து புதுப்பிக்க இயலாததில் வரும், இது எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்களில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ, இயற்கை வாயு.
நெக்ஸ்ட் 15th க்வெஸ்சன் பாருங்கள். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 16th க்வெஸ்சன், பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் புதுப்பிக்க இயலாத வளம். நெக்ஸ்ட்டு 17th க்வெஸ்சன் பார்க்கலாம். அனல்மின் நிலையம் அதிக அளவிலான டேஷ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அனல்மின் நிலையம் வந்து அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுறதுனால சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுகிறது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் நிரப்புக பார்க்கலாம். எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு டேஷ் என்று அறியப்படும். எந்த ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் தான் பொருளாதார மேம்பாடு என அறியப்படும். நெக்ஸ்ட் 2nd க்வெஸ்சன் பாருங்கள். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் 3rd க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. கேரளாவில் தான் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாநிலம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94% கல்வியறிவு பெற்ற மாநிலம் வந்து கேரளா. நெக்ஸ்ட்டு 4th க்வெஸ்சன் பார்க்கலாம். உலக அளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம். உலக அளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வந்து தயாரித்து வெளியிடுகிற நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம், யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் வந்து உலக அளவில் வந்து மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகிற நிறுவனம். தென் நெக்ஸ்ட்டு 5th க்வெஸ்சன் பார்க்கலாம். நிலத்தடி நீர் என்பது டேஷ் வளங்களில் ஓர் எடுத்துக்காட்டு. நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்க தகுந்த வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும். நெக்ஸ்ட்டு 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். அன் அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அன் அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியாசன். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். மேம்பாடு, மேம்பாடு வந்து தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி. நெக்ஸ்ட் மனித வளம், கல்வி வந்து ஒரு மனித வளம். அடுத்து சூரிய சக்தி, புதுப்பிக்கத்தக்க வளங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ இதோட வந்து இந்த லெசனுடைய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.